உடல்நலக் குறைவு காரணமாக மதுரையில் உள்ள இல்லத்தில் ஓய்வெடுத்து வரும் தமிழர் தேசிய இயக்கத்தின் தலைவர் பழ.ந நெடுமாறனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்களை பதிவுபண்ணலாம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடல்நலம் குன்றியுள்ள தன்னை வந்து சந்தித்தது மன மகிழ்ச்சி அளிக்கிறது, மேலும் ஆறுதலையும் அளிக்கின்றது என்று பல நெடுமான அவர்கள் பேட்டியளித்திருக்கிறார். குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுமண்ணிற்கு அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செய்ததற்காக மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக சென்ற தமிழக முதல்வர் அவர்கள் பசுமண்ணிலிருந்து மீண்டும் மதுரை வந்து மதுரை மூன்று மாவடி பேங்க் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய பழ.ந நெடுமாறன் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தார். சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அவருடைய பழைய நினைவுகளை பழ.ந நெடுமாறன் பகிர்ந்து கொண்டதாகவும் பேட்டியளித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பார்த்தோம்னால் மதுரையைச் சேர்ந்த அமைச்சர்களான மூர்த்தி மற்றும் பிடிஆர் அவர்கள் உட்பட மூத்த அமைச்சர்களான கேஎஸ்எஸ்ஆர், தங்கம் தென்னரசு, பெரியகற்பன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் உடனிருந்த நிலையிலே தமிழக முதல்வர் அவர்கள் சந்தித்த பிறகு பழ.ந நெடுமாறன் அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பல்வேறு வேலைப்பழுகள் உள்ள சூழலில் தன்னுடைய உடல்நலம் குன்றியுள்ளதை கேள்விப்பட்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்து சந்தித்தது தன்னை மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், கடந்த 2002 புடா சட்டத்தின் போது தான் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது வேறு ஒரு போராட்டத்தில் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அன்றைய தினம் கைது செய்யப்பட்டு மற்றும் அவருடைய தோழர்களும் கைது செய்யப்பட்டு அதே சிறையில் கொண்டு வந்து அடைத்தார்கள் என்றும், இருவருமே ஒரே பிளாக்கில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கி தந்த நிலையிலே கிட்டத்தட்ட 15 நாட்கள் இருவருமே தங்கியிருந்த நிலையில் அப்போது அவரிடம் பல உரையாடல்களை செய்திருக்கின்றேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தமிழக முதல்வர் அவர்கள் என் மீது அன்பும் மதிப்பும் காட்டி வந்தவர், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருக்கு பல்வேறு பணிகள் இருந்த சூழ்நிலையில் கூட சக அமைச்சர்களுடன் என்னை வந்து எனது இல்லத்தில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்து சென்றிருப்பது என்னால் மறக்கவே முடியாது, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி. நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.